ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அந்தபடி ஆவியானவரும், இந்த அதிகாரம் முழுசுமே ஆவியானவரை பற்றி தான் படிச்சுட்டு வரோம். ஆவியானவரை பற்றி இல்லை, இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார். 8வது அதிகாரம் துவக்கம் எப்படி இருக்குது யார் சொல்ல முடியும்? ஆவியின்படி நடந்து கொள்ளுதலை பற்றி வாசிக்கிறோம். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். சரியா, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? தேவனுக்கு சொந்தமாக இருக்கும். 9வது வசனம் கடைசியில் பாருங்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ தேவனுடைய உள்ளாக நாம் இருக்கிறோம் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறபடினாலே. சரியா, அதுக்கப்புறம் நம்ம 13, 14 அதிக வசனங்களில் வாசிக்கும் போது நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் ஆவியின்படி நடத்தப்படுகிறபடினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியின்படி மன்னிக்கும், 14வது வசனம், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். தேவனுக்கு சொந்தம் என்பது ஒரு காரியம். சரியா, நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவனுக்கு சொந்தம் என்பது ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் என்பது இன்னும் நெருக்கமான ஒரு உறவை பற்றி வாசிக்கிறோம். சரியா, அது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது ஒரு காரியம், அவர் நம்மை வழி நடத்துகிறார், இப்படி செய் இப்படி செய்யாத, இந்த வழியிலே போ, இப்படி செய் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். ஆண்டு சொல்லும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏன்னா இயேசு சாமி இந்த பூமியில் இருந்தப்போ இவங்க 12 பேருடைய வேலை என்ன? அவர் எங்கே போனாரோ அவர் பின்னாடி போகிறது தான் அவங்களோட வேலை. இவங்களாம் எந்த பெரிய தீர்மானங்களும் எடுக்கவில்லை, அவர் சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டே வந்தாங்க. சீஷருடைய வேலையை அதுதான், அவர் சொல்வதை செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ அவன்கிட்ட சொல்லுகிறா, நான் போகிறேன்னு சொல்லுகிறா. போகிறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? துக்கமாயிருச்சு. இனிமேல் யாரை பின்பற்றுவது? யார் நம்மை வழி நடத்துவார்னு சொன்ன பொழுது ஆண்ட சொல்லுகிறான், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றவாளனவனே நான் உங்களுக்கு அனுப்புவேன் சொல்லுகிறான். அந்த ஆவியான நமக்குள்ளே வந்து அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணி என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் நம்மை நடத்துகிறார். நாம் நடக்க வேண்டும். சரியா, அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்ம அவருக்கு சொந்தம்னு சொல்லி பார்த்தோம். இந்த 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம அவருடைய சத்தத்தின்படி நாம் நடக்கிறோம், அப்படியானபடினாலே நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறோம்னு சொல்லி வாசிக்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம இனிமே பயத்தின் ஆவி இல்லாமல் அப்பா பிதாவின் சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்லி வாசிக்கும். இதெல்லாமே ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறனால கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சரி, நம்மலாம் உட்காந்து நம்ம டீச் பண்ணி அப்படி பிரெயின் வாஷ் பண்ணால் கூட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் அவருடையவன் சொல்லு. அப்போ அவருடைய புத்திரராயிருக்கிறோம். 15 வாசிக்கும் போது சாதாரண புத்திரர் இல்லை, அவரை அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதான பிள்ளையின் ஆவியை நமக்கு கொடுத்துட்டார். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து நம்மை சாட்சி கொடுக்குறார், நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 16வது வசனம் ரொம்ப அருமையான வசனம், வாசிக்கலாமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ளே இருந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உறுதியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரி, 17வது வசனத்தில் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இப்போ பிள்ளைகள் என்பது மட்டுமல்ல, நாம் அவருடைய சுதந்திரராக இருக்கிறோம். அவருக்குரியதெல்லாம் நமக்கும் உரியதாக மாறுகிறது. ஆனால் இதெல்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் ஃபுல்லாகவே நடந்து தேரவில்லை. ஒரு நாள் வரப்போகிறது, அவர் வருவார், நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அப்பொழுது இவை எல்லாமே என்னமாக மாறும்? உண்மையாக மாறும். ஆனால் இன்றைக்கு அது சந்தேகத்தோடு கூட எல்லாம் உட்கார்ந்துருக்கல. சரியா,
நம்ம அவருடைய பிள்ளை தானான்ற சந்தேகம் கிடையாது. ஏன்னு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நமக்குள்ளேருந்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அப்போ அந்த காரியத்தை நம்ம அதை பார்த்துட்டு வரோம். 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்ன புத்திர சுவிகாரம்? புத்திர சுவிகாரம் வந்துருச்சா வரலையா? 15 வாசிக்கிறோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆனால் அந்த புத்திர சுவிகாரம் இன்னும் நமக்கு பூரணமாக மாறலை. எப்பொழுது மாறப்போகிறது? அவர் எப்பொழுது வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வாரோ அந்த நிலை நமக்கு முழுமையாக மாற்றப்பட போகிறது. இந்த உலகத்தினுடைய கட்டுகள் நம்மை விட்டு விலகப் போகிறது, சாபங்கள் நம்மை விட்டு விலகப் போகிறது, முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கப் போகிறோம். 25 வாசிக்கிறது, இதெல்லாம் 24 சொல்லும் பொழுது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? எதை நம்ம காணலை? இன்னும் பரலோகத்தை நம்ம காணலை, பிதாவை நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே, அவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியானவராலே நாம் அதை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறோம். 25 வசனத்தில் அதான் போன வாரம் நம்ம படித்து முடித்தோம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். காத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? அவர் வருவதற்காக. எதற்காக அவர் வர வேண்டும்? என்னை அவர் சேர்த்துக் கொள்ளப் போகிறார். என்னை அவர் சேர்த்துக் கொள்ளும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவருடைய பிள்ளையாக, நான் முழு சுதந்திரவாளியாக அங்கே மாறுகிறேன். சாபங்கள் நம்மை விட்டு நீங்க போகிறது. இதுக்கெல்லாமே மூல காரணம் என்னன்னா, யார் நமக்குள்ள இருக்கிறது? ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். சரி, முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சொன்னா, ஒருவேளை ஆவியான நமக்குள்ளே வந்ததுனால நம்ம என்னவாக்குகிறார்? அவர் முத்தரித்தான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவருக்கு சொந்தம். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்ம நிச்சயமாக ஒரு நாளிலே மீட்டு கொள்ள போகிறார் என்பது உறுதியாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் 26 வசனம். சரி, 26, அந்தப்படியே, அதனுடைய தொடர்ச்சி தான் அது 26, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியார் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுகிறார்? பலவீனங்களிலே நம்மை சோர்வடைய பண்ணுகிறதெல்லாம் நான் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்ன கான்டெக்ஸ்டில் என்ன உதவி செய்கிறார்? ஒருவேளை அவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறவர். இந்த பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? தேற்றுவாளன். அவர் நம்மை தேற்றுகிறார். அவர் ஞானத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துகிறார். அப்போ இந்த ஆவியானவர் நம்மை நம்முடைய பலவீனங்களில், எனக்கு ஒரு பலவீனம் உண்டு, உங்களுக்கு ஒரு பலவீனம் உண்டு, அந்த பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். 26 வசனத்தில், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத, அந்த வார்த்தையினால் சொல்ல முடியாத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நமக்கு உதவி செய்கிறா. அப்போ எதுலேயும் உதவி செய்கிறான்றது ஒன்று தெரியுது, ஜெபிக்கவும் உதவி செய்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன ஜெபம் பண்ணுறது நமக்கு தெரியல. நம்ம ஜெபம் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டால் தெரியும் எவ்வளோ கிருக்கத்தனமாலாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி. நிறைய நேரத்தில் வந்து நமக்கு ஜெபம் பண்ணவே தெரியல. சில நேரத்தில் என்ன சூழ்நிலையில் என்ன கேட்கணுன்றது நமக்கு தெரியல. சில நேரத்தில் இப்படியே நம்ம ஜெபம் பண்ணுறோம், என்ன கேட்கணுன்ற எங்களுக்கு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியே ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கிறது? நமக்குள்ளே யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அறிந்து நமக்கு உதவி செய்கிறார். ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமக்காக அவரே என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? குமாரனா, பிதாவானவரா, பிரசாவியானவரா? குமாரன் தான். சரி, குமாரன் பிதாவினத்திலே பரிந்து பேசுகிறார். இவர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட நமக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். சரி,
இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறாரு? குமாரனிடத்தில் ஜெபம் பண்ணுறா. நம்ம மக்கள் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. சரியா, மன்னிச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆர்டர் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியார் நமக்கு நம்மோடு கூட இருந்து நம்ம இடத்தை எடுத்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு பதிலாக அவரே என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் பண்ணுகிறார். நம்ம யார்கிட்ட தான் வேண்டிக் கொள்ள வேண்டும்? நம்ம ஜெபம் பண்ணுகிறது பிதானத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் யார் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் பரிசுத்தாவியார் ஜெபம் பண்ணுறது, பரிசுத்தாவியார் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறவர் தான் அவர். நமக்கு இருந்து நமக்கு பலப்படுத்துகிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நமக்கு பதிலாக அவரும் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியார்ட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவரும் கிடையாது. சரியா, அதனால் நம்ம வீணாக குழப்பக்கூடாது. அதனால் பரிசுத்தாவியானவரேன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அவரும் த்ரீக தேவனில் ஒருவராக இருக்கிறார். ஆனால் பரிசுத்தாவியார் இன்றைக்கி ரொம்ப அனாவசியமாக அதை மிகைப்படுத்துகிறாங்க சில காரியத்தில். அது நம்ம செய்யக்கூடாது, அறிந்து செய்யக்கூடாது. தெரியாமல் நம்ம வந்து பேசும்போது, அம்மா சொல்லும்போது ஒரு பிள்ளையை கூப்பிட்றதுக்கு நாலு பேரையும் சொல்லிடுவாங்க சில நேரத்தில். அதனால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, அம்மா அப்படி தான் செய்வாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தெரியாமல் செய்கிறதெல்லாம் நான் அறிந்து தவறு செய்யக்கூடாது. அப்போ அந்த ஆர்டர் நம்ம பார்த்துக்கணும். பதில் கொடுக்கிறவர் பிதாவானவர், ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க உதவி செய்கிறவர் தான் யார்? பரிசுத்தாவியானவர். அவர் நம் ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு பதிலாகவும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிறவராக இருக்கிறார். தான் 26 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை. அப்போ பாருங்களேன், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அவர் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை, அவருடையவரே அல்ல. அதான் நம்ம வாஸ்தவம். எந்த வசனத்தில் வாஸ்தவம்? 9 வசனத்தில், கடைசியில், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் பரிசுத்தாவியானவரே நம்ப மாட்டீங்களாம்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நம்மகிட்ட வந்து. எவ்வளவு மடத்தனமான கேள்வி! பரிசுத்தாவியனை நம்பாமல் நம்ம எப்படி ஒரு விசுவாசியாக இருக்க முடியும்? அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாது. அப்போ பரிசுத்தாவியான் இருக்கும்போது நம்ம இருந்தால் தான் நம்ம அவருடையவர்கள். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு ஒரு அந்த நம்ம அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உண்மையை அவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதோடு கூட இப்போ வாசிக்கிறோம், நம்மோடு கூட அவர் நமக்கு பதிலாக அவர் ஜெபிக்கிறவராகவும் இருக்கிறார். 27 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாமா? ஏசனா, அது 26 தொடர்ச்சி. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அப்படி சொல்லப்பட்டது. செய்கிறார் என்பதுதான். சரியா, யோவான் 1 யோவானில் வாசிக்கும் போது 5 அதிகாரத்தில் 14 வசனத்தில், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணுறதில்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். 14 வசனத்தில் 1 யோவான் 5:14, நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரியா, இதை வச்சுக்கலாம். அப்போ அப்படியே இந்த ரோமர் 8 வந்துடலாம். 8:27, ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறாராம்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்கு தான் தெரியும். அடுத்த அந்த வருஷம் தொடர்ச்சியை பாருங்க, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அதாவது ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று, நம்முடைய சிந்தையை அவர் அறிவார், தேவனுடைய சிந்தையும் அவர் அறிவார். நம்முடைய விருப்பங்களையும் அவர் அறிவார், தேவனுடைய விருப்பத்தையும் அவர் அறிவார். அதனால் அவரால் என்ன பண்ண முடியும்? சரியாக ஜெபம் பண்ண முடியும். எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதான் அந்த 27 வசனத்தை தொடர்ச்சி. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாருங்களேன், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அதிகாரம் துவக்கத்தில் பார்த்தோம், ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள். அதுக்கிடையில் நம்ம பார்த்தோம்,
ஆறாவது வசனத்தில் பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்போ ஆவியானவரோடு கூட நமக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு அவசியம். அது எப்படி வரும்? சத்தம் போடுறதுனால வராது. அவருக்கு நமக்கு, அதாவது ஆவியின்படி நடந்து கொள்ளுங்க சொன்னால், ஆவியான இதற்கு விரோதமாக போகிறது கிடையாது. இது வேறு சித்தம், அது வேறு சித்தம் இல்லை. அவருடைய சித்தம் இந்த சித்தம் ஒன்று தான், ஒன்றானது. அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆவியார் நம்மோடு கூட இடைப்படுகிறத நம்ம உணரக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அவர் நம்மோடு கூட பேசுகிறத நம்மளால் என்ன பண்ணணும்? உணரக்கூடியவங்களாக மாறணும். அதுதான் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பிஸியான உலகத்தில் இருக்கோம், நிறைய வேலைகள் பழு இருக்குது. அதனால் எதுக்கு நேரம் இல்லை? அந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஆண்டு நம்ம சில காரியங்களை செய்ய சொல்லுகிறத நம்மளால் உணர முடியாமல் போகிறோம். அது வந்து நிறைய நேரத்தில் அடிவாக மாறுது. அது ஆறாவசனத்தை பார்க்கும்போது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். நம்ம நம்ம மனுஷிக நிலைமையிலேயே யோசித்து பழகிறோம். யாருடைய ஆலோசனை தான் நமக்கு நல்லா தெரியும்? உலகத்தின் ஆலோசனை, நண்பர்களின் ஆலோசனை நமக்கு நல்லா தெரியும். ஆவியானவர் என்ன செய்வார், என்ன சொல்லுகிறார், சில நேரத்தில் அவர் டைரெக்டாக நம்மளை வழி நடத்துறது கூட கவனிக்க முடியும். இது செய் அப்படி சொல்லுவார், நம்ம செய்யணும். ஆனால் அதுக்காக அவர் சொன்னார்னு சொல்லி நம்ம பாட்டு நம்ம நினச்சதை செஞ்சுட்டு போகவும் கூடாது. ரெண்டும் பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கணும். இதில் போய் சொன்னோன்னா யாருக்கு தான் கேடு? நமக்கு தான் கேடு, சரியா? அதாவது அது அவிசுவாசி பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தேவனுடைய ஒழுங்கு. ஆனால் கர்த்தர் என்ன, கர்த்தர் சொன்னார்னு சொன்னால் கட்டிட்டு யார் தான் மாடுபடணும், சரியா? அதில் போய் சொன்ன உண்மையாகவே இருக்கிறது ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், சரியா? சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு கர்த்தர் என்ன வழி நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் எங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுவோம்? அமைதலாக தான் போயிடும். ஏன்னா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்களே, இனிமேல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது, பிசாமல் இருப்போம். ஆனால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆவியின் சிந்தையோ மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதில் வாழ்கவும் உண்டு, சமாதானமும் உண்டு. அதனால் நம்ம யாரை ஏமாற்ற முடியாது, சரியா? ஆனால் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது வந்து அற்புதமாக இருக்கும். தேவனுக்கு விருப்பமானதை செய்து பழக 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 ஆவியானவருடைய வழி நடத்த நமக்கு தெரியுமா தெரியாதா? சரியா, தெளிவாக போயிட்டே இருக்கலாம், சரியா? ரொம்ப கஷ்டமான காரியம், லேசானது கிடையாது, சரியா? அப்போ நான் எதுக்காக இந்த 26-27 வசனம் சொல்லும் பொழுது, அப்போ நாம் சரியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாருடைய ஆலோசனை நமக்கு வேணும்? ஆவியானவருடைய ஆலோசனை. ஆவியானுடைய ஆலோசனை நான் அறிய வேண்டுமானால் அவருக்கும் எனக்கும் நெருங்கின தொடர்பு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அது வந்து சாதாரணமான விளையாட்டாக எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம் அல்ல. அப்போ தான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க கூடியவனாக மாறுகிறேன். ஆவியானவர் என்னுடைய சிந்தையும் அறிந்திருக்கிறார், தேவனுடைய சிந்தையும் அறிந்திருக்கிறார். அதனாலே அவர் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடியே அவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, நம்முடைய வழி நடத்துதல் எனக்கு தெளிவாக தெரியணும். அவர் நம்மை செய்ய சொல்லுகிறதை உணர்ந்து செய்கிறவர்களாக மாற வேண்டும். 8வது அதிகாரத்தின் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படின்னு சொல்லலாமா? அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சுவாங்க, சரி? நான் திருப்பி வாசிக்கிறது காரணம் அதை நமக்கு தெரிந்த வசனம்தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும். ஒரு காரியம் நமக்கு தெரியும் சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்ன தெரியும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று தெரியும். யாருக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? நீங்க தான் பவுல் சொல்லணும். ரெண்டு காரியம் சொல்றார், தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தீர்மானத்தின்படி அழைப்பவர் யார்? தேவன், சரியா? ஆனால் அன்புக்குறது யார்? நாம் தேவனிடத்தில். தேவன் நம்மை திட்டத்தோடு கூட அழைக்கிறார், நாம் அவரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்?
அன்பு கூற வேண்டும். எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமா, போன வாரத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். சும்மா நம்மளை அழைக்கலை, தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்ம அழைத்திருக்கிறார். அதாவது குப்பையில் கிடந்த நம்மை எடுத்து அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றி அவரை அப்பா என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக நம்ம என்ன பண்ணிட்டாரு, மாற்றியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நமக்கு இன்னும் புரியலை அங்கே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு இன்னும் விளங்கலை. ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லப்போனால் இந்த 29 ஆசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன திட்டம், 29 கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவர்களை, அதாவது யாரை அழைத்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். அவருடைய, அதாவது அந்த அவருடைய திட்டத்தினுடைய எண்டு ரிசல்ட், முடிவு, அவருடைய ஆசை என்னன்னா, நீங்களும் நானும் யார மாதிரி மாறணும், அவருடைய குமாரனை போல, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாலாக இருப்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் தெய்வங்களாக நம்ம மாறப்போகிறது கிடையாது, ஆனால் அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக. அப்படி தாங்க நம்மளை படைத்தார். மனிதனை தேவன் படைத்த பொழுது மண்ணினாலே உண்டாக்கினாலும் கூட மனுஷனை மட்டும் அவருடைய சாயலிலே உண்டாக்கினான், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினான். ஆனால் மனுஷன் பாவம் செய்து தெய்வ சாயலை இழந்து போனான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி யாரை போல மாற்ற விரும்புகிறார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக நம்மை மாற்ற விரும்புகிறார். பாருங்களேன், என்ன, எதை இழந்தோமோ மீண்டுமாக அதை பெறுகிறோம். ஆதாமினாலே இழந்தோம், கிறிஸ்துவினாலே அதை மறுபடியுமாக பெறுகிறோம். அந்த சாயல் எப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஆதாமுக்கு மட்டும்தாங்க தெரியும். அவ்வளோ மகத்துவமான அந்த சாயலை அவன் இழந்து போனான். தெய்வனோடு கூட அவன் ஒன்றாக நடக்க முடிஞ்சு, அவரோடு கூட உறவாட முடிந்தது. தேவனுடைய ஆளுகையை தன் கையில் வைத்திருந்தான். ஆண்டுக்கோள் என்று சொல்லி உலகம் முழுவதும் அவன் கையில் கொடுத்திருந்தார் ஆண்டவர். ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாதனால எல்லாத்தையும் என்ன பண்ணினான், இழந்தான். எதை இழந்தான்றதே நமக்கு இன்னும் விளங்கவே இல்லை. நம்ம நல்லா தானே இருக்கோம் இல்லையா, இப்பயும் பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப பெருமெல்லாம் உண்டு. நம்ம இப்பயும் யாருக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கோம், சில நேரத்தில் கடவுளுக்கு விரோதமாகவே பேசுகிறது. என்ன கடவுள், அவர் என்ன உண்டாக்கியிருக்கிறாரு, யார், எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்கார மாதிரி கேவலமாக இருக்கிற நம்ம உன்னதமான தேவனை கேவலமாக பேசுகிற அளவுக்கு அவ்வளோ நம்ம மதியீனமாக இருக்கிறோம். நம்ம எதை இழந்தோன்றது நமக்கு தெரியல. ஆனால் தேவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம யாரை அழைக்கிறார், மறுபடியும் வா, உன்னை நான் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி அழைக்கிறார். அதான் அந்த தான் அவருடைய திட்டம். சரியா, 28 வசனத்தில் அவர் சொல்லுகிறாரே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கிறார், திட்டத்தின்படி நம்மை அழைக்கிறார். சும்மா இன்னைக்கு வைத்த வழி சுகமாக சுகமாக்குவார், நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக அவர் அதை தீர்ப்பார், அழகாய் செய்வார் அவர். அது அவருக்கு கஷ்டமான காரியமே கிடையாது. சரியா, ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆகும். ஆனால் சில நேரத்தில் அப்படி அவர் செய்கிறது இல்லை, உடனெல்லாம் செய்ய மாட்டார். அவர் நம் அவரை நம்பணும்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பிறவிக்குருடனாக இருந்த அந்த மனுஷன் பார்த்து சொல்கிறாரு, போய் சீலவாம் குளத்தில் கழுவுன்னு சொல்கிறார். கழுவுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். இவன் அந்த சீலவாம் குளத்தை தேடி போய் அவன் என்ன பண்ணணும், கழுவணும். எத்தனையோ பேர் அவன் மனுஷன் பார்த்துருப்பான், அந்த மனுஷன் எத்தனை பேரை பார்த்துருப்பான், எத்தனையோ பேரை, எத்தனையோ ஏமாற்றுக்காரங்களை பார்த்துறான். இவன் பார்வையற்றவனாக இருந்தால் இவன்கிட்ட கொண்டு வந்து கூட திருடிட்டு கூட ஓடிருப்பாங்க, சிலர் போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா. இவனை ஏமாற்றி பொழைச்சவங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கண்ணில் சகதியை பூசிட்டு போய் சீலவாம் குளத்தில் கழுவு, நம்பி என்ன பண்ணினான், போனாங்க. நிறைய இடத்துல பாருங்களேன், இந்த உலகத்தில் கூட எவ்வளோ பேரை நம்பி இருக்கலாம், நம்பி ஏமாந்துருக்கலாம். இப்போ யாரை நம்ப சொல்கிறார் ஆண்டவர், என்ன நம்பு, என்ன நம்பு, இந்த வேதம் அதான் சொல்லுது. அவரை நம்பும் பொழுது அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்வார். இந்த உலகத்தில் ஒருவேளை அது முழுமையாக நமக்கு விளங்க போகிறதே கிடையாது. ஆனால் அவரை நம்பி ஒரு வருகிறவள் ஒருவன் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவரை நம்பணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்ல, இந்த சபையை நம்பக்கூடாது. இந்த சபையில் இருக்கிறவங்கள்லாம் குறைவுள்ள மனிதர்கள் தான். மனிதனையும் நம்பக்கூடாது. ஆண்டு வேதமே சொல்லிட்டார், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நம்பிதான் எல்லாமே போச்சே. இப்போ யாரை நம்ப சொல்லுகிறா, நம்மை படைத்தவரை,
நம்மை அழைக்கிறார், ஒரு திட்டத்தோடு கூட அவர் அழைக்கிறார். அவருடைய திட்டம் இதற்கு மேலே என்னால் விளக்கி சொல்ல முடியல. அவருடைய திட்டம் அவ்வளோ மகத்துவமான ஒரு திட்டம், அதை நம்பி வருகிறவர்களுக்கு தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தற்காலிகமான சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து ஓடி போயிடக்கூடாது. ஒன்றும் கிடைக்கல, இவ்வளோ நாள் ஆச்சு, நான் ஆண்டுகிட்ட வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் ஆண்டு செய்யலை அப்படின்னு சொல்லி போயிட்டு நிறைய எல்லா இடங்கள்லையும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடவை சோர்ந்து போன நேரங்கள் கூட உண்டு. அது ஆரம்ப நாட்கள் சொல்கிறேன். இப்போல்லாம் நம்மளை வெட்டி போட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், யாரை விட்டுட்டு போக முடியாது, ஏசாமி விட்டுட்டு போக முடியாது, கொன்று போட்டால் கூட போக முடியாது. ஆபுக்கு சொல்கிற மாதிரி எல்லாமே இல்லாமல் போனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த நிலைமைக்கு தான் விசுவாசி கடந்து வரணும். அவர் எனக்கு ஒன்றுமே இல்லா கொடுக்காலும், என்னை கொன்று போட்டாலும், யோபு தானே சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும், என் சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் நான் இடத்துல விசுவாசமாக இருக்கு. அந்த நிலைமைக்கு ஒரு விசுவாசி கடந்து வரணும். ஏன்னா நம்ம மனிதனை நம்மளை யாரை நம்புகிறோம், நம்மை படைத்த ஆண்டவரை நம்புகிறோம். உலகத்தில் வேறு எதையுமே அவர் அப்படி படைக்கலைங்க, மனுஷனை மட்டும்தான் அவர் தம்முடைய சாயலில் படைத்தார். இன்றைக்கு பார்த்தா யாருக்காக தான் அவர் மரித்தார், இந்த உலகத்துக்காக மரிக்கலை, மனிதர்களுக்காக மரித்தார். தூதர்களுக்காக கூட மரிக்கலை. லூசிஃபர் விழுந்து போனானே அவனுக்காக அவர் ஒன்றுமே செய்யலை. தூதர்கள் கோடா கோடி தூதர்கள் விழுந்து போனாங்க, அவங்களுக்காக அவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் மனிதர்களாகிய நமக்காக தான் தன் சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பினார், அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக மரித்தார், நமக்காக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதனால் இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். பெரிய தீர்மானம் அவருக்கு உண்டு, பெரிய திட்டம் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுறோமா? நிறைய நேரத்தில் அன்பு எப்போ வரும்னா, ஏதாவது கிடச்சிச்சின்னா கிடையாது அன்பு வரும். நான் கேட்டது கிடைச்சா உடனே அன்பு வந்துடும். நம்ம இயற்கையாக அப்படி தான் பழகியிருக்கோம் இல்லையா? நான் கேட்டதை செஞ்சால், நான் சொன்னதை செஞ்சால், நான் கேட்டதை வாங்கி கொடுத்தா உடனே அன்பு வந்துடும். இந்த கிஃப்ட்டு கொடுத்தே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சு சரியா. அது எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பொண்டாட்டியே இவனோட கூட இருப்பான். மனைவி தான் கூடயே இருக்கணும்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பர்த்டேயை மறந்து கிஃப்ட் வாங்காமல் போயிட்டா மனைவி தான் அவனோட இருக்க மாட்டான். அப்படி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டுருக்குறங்க, நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டுருக்கு. மனைவியை மனைவியை புருஷன் நம்பணும், புருஷனை மனைவி என்ன பண்ணணும், நம்பணும், பிள்ளைகள் பெற்றோரை நம்பணும். அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான இது. அதே போல் தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யாவிட்டல, அவர் யாருன்றதை நான் அறிஞ்சு அவரிடத்துல என்ன பண்ணணும், அன்பு வைக்கணும். இன்றைக்கி அவர் ஒன்று எனக்கு நான் கேட்டதை செய்யாமல் போயிருக்கலாம், இன்றைக்கி நான் கேட்டதை கொடுக்காமல் கூட போயிருக்கலாம், ஆனால் அவர் ஒரு பொழுதும் அவருடைய அன்பு ஒரு பொழுது எனக்கு மாறவே மாறும். அவருக்கு அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி நான் நம்பி அதை உணர்ந்து என்ன பண்ணணும், அவரிடத்துல அன்பு வைக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். யோவான் சொல்லும்போது சொல்கிறார், அவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்தா நான் இப்பொழுது அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அவர் அனாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்தார், காருணியத்தினாலே நம்மை இழுத்து கொண்டார். அவருடைய அன்பு ஒரு பொழுது மாறவே மாறுகிறது. அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம தான் மாறிட்டே இருக்கிறனால அவர் மாறுற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அவர் ஒரு பொழுதும் மாறவே இல்லை. துன்மார்க்கனுக்கும் அவருடைய அன்பு அப்படி தான் இருக்கிறது, நீதிமான்கள் அழைக்கப்படுகிறவனுக்கும் அவருடைய அன்பு அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொண்டு யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதனால தான் அவர் சொல்ல, எப்படிப்பட்ட அன்பு எதிர்பார்க்கிறார் அவர், முதன்மையான அன்புங்க. அதனால தான் சொல்லணும், சிலத்தில் நம்ம கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா தாயினிடத்தில் அனுபவிக்கிறத காட்டிலும் யார்கிட்ட அதிகமாக அனுபவிக்கணும், என்னிலும் அதிகமாய் ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது அன்பு கூர்ந்தால் அவன் எனக்கு சீஷனாக இருக்கும். நம்மளுக்கு அந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா அம்மாவோட ஜாஸ்தி அன்பு கூறணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட அன்பு தான் தெய்வம் எதிர்பார்க்குறான். ஏன்னு சொன்னால் அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தா, தன் சொந்த குமாரனை காட்டில் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தா, நம்மிடத்துல அன்பு கூர்ந்தா. சரி, 28 வசனத்தை கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், இருந்தாலும் கூட பரவாயில்ல. இருபத்தெட்டு வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சில காரியமா, சகலமுமா? சகலமும்னா சகலம் தான்.
எல்லா காரியங்களும் இந்த ரெண்டு உண்மையானால், நாம் தீர்மானத்தின் அழைக்கப்பட்டது உண்மையானால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பது உண்மையானால், என் வாழ்க்கையில் நடக்கிறவைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறது நம்ப முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், வலிகள், வேதனைகள், நாம் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள், நான் கேட்ட சில காரியங்கள் எனக்கு கிடைக்காத பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு நம்ம நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை, அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு காரியம் உண்மையானால், சரி அன்புக்குறதுனா என்ன? சரி அவருடைய திட்டம், அது நமக்கு வந்து அதில் நம்ம ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய திட்டம் வந்து ஒரு அநாதி திட்டம், பெரிய திட்டம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள், மறந்துட வேண்டாம். சரியா, நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். 100% பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பண்ணணும். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அடுத்த வசனத்தை பாருங்க, 24வது வசனம், என்னில் அன்பாக இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். சில பிசகுகளை பற்றி ஆண்டவர் பேசலை, நான் தெரிந்தும் அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளாமல் போவேனேயானால் நான் யார்கிட்ட அன்பு இல்லை, அவரிடத்தில் அன்பு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அப்பா அம்மா சொல்கிறத முகத்துக்கு நேராக செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்ல முடியுமானால் அவனுக்கு அவங்களுக்கு யா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்பா அம்மா மேலே அன்பு இல்லை. உண்மையாகவே அன்பு இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவங்களுக்கு பிடிக்காட்டினா கூட சரிப்பா செய்கிறேன்ப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்களே செய்கிறேன். அதான் உண்மையான அன்பு இல்லையா? இது தேவாதி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் சில காரியங்களை செய்யும்படியாகும். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், என்னிடத்தில் அன்பாக இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான்னு சொல்கிறான். தாவீது தேவனிடத்தில் அன்பு கூறுந்தானா அன்பு கூறலையா? அன்பு கூறுந்தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் பிசைகள் இருந்துச்சா இல்லையா? 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் வந்து ஆண்டவர் பயங்கரமாக வேதனைப்படுத்தினான். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற சில வார்த்தைகளை மட்டும் பாருங்களேன். அந்த இடத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:9, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இது வந்து அசட்டை பண்ணிட்டான், செய்யக்கூடாது என்பது அவனுடைய திட்டம் அல்ல. ஆனால் என்ன பண்ணிட்டான், இதை விட இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டான், அசட்டை பண்ணினான். 10வது வசனத்தில் அதே வார்த்தை பயன்படுத்துகிறா பாருங்க, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி அப்படி சொல்லிட்டார். ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறத செய்யாமல் இன்னொருத்தவங்க செய்கிறத சொன்னால் இன்னொருத்தவங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னு அர்த்தம், அசட்டை பண்ணுறோம். நீ முக்கியம் கிடையாது, இவங்க தான் முக்கியம் சொல்கிறது போல. அதே தான் ஆண்டோடைய காரியத்தில் பிசாஸ் சொன்னக்கார சொல்லுகிறான், ஆண்டவர் இன்னொன்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறத செய்யாமல் நான் இதை செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவர் அசட்டை பண்ணுகிறேன், இவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது. ஆனால் இதே தாவீதை பற்றி ஆண்டவர் கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறார், என் சித்தப்படியெல்லாம் செய்வான்னு சொல்லி, என் சித்தப்படியெல்லாம் செய்வான். அதனால் 100% நம்ம குறைவற்றவர்கள் என்பது அல்ல. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல. ஆனால் நம்முடைய உள்ளான ஆசை என்ன இருக்குது? இதே யோவான் 21வது அதிகாரத்துக்கு வாங்க, பேதுருட்டான்னு கேட்குறார், என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறாய், என்ன சூழ்நிலையில் கேட்குறா? பேதுரு ஆண்டர் ஏற்கனவே மறுதளிச்சிட்டான், ஆனால் மனம் கசந்து அழுதான். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். அவன் மட்டும் போகலை, எல்லாரையும் கூட்டிகிட்டே போயாச்சு. திரா முழுசும் மீனும் பிடிச்சாச்சு, மீன் ஆகப்படலன்றது அடுத்த விஷயம். ஆனால் அடுத்த நாள் ஆண்டு கேட்குறார்,
நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா? ஆமாண்டவரே நான் அன்பாயிருக்கிறேன். ஆண்டு சொல்கிற பதில் என்ன? என் ஆடுகளை மேய்ப்பா, அப்போ நான் சொல்கிறத செய். மூன்று முறை கேட்கிறா, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறேன் ஆண்டவரே, அப்போ நான் சொல்கிறத செய். ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா? அப்போ மூன்று முறையும் ஆண்டவர் கேட்கிறா, நீ இடத்துல அன்பாயிருக்கிறாயா? அப்போ அன்பாயிருக்கிறவன் என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிறத செய்யணும். இப்போ உண்மையாகவே நம்ம அன்பு கூறுகிறோம் சொன்னால் நிறைய காணிக்கை கொடுக்குறவர்கள் இல்லை, சில நிறைய ஊழியம் செய்கிறவங்க அப்படி கூட கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறத என்ன பண்ணணும்? செய்யணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறக்கார். அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது அதான் நம்ம வந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம். இப்போ இந்த ரெண்டு காரியம் சரியா, அவர் நம்மை தீர்மானத்தின்படி அழைக்கிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே என்னவாக இருக்கிறதாம்? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக என்று சொன்னால், இன்னைக்கு அது நன்மையாக தெரியல, ஆனால் அது முடிய போகிறது எப்படி தான் முடிய போகுது? நன்மையாக முடிய போகிறது, நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறது. ஒரிசாவில் வந்து நம்ம சர்ச் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அஸ்திபாரம் தோண்டியாச்சு, செங்கல் அடித்தாச்சு, மணல் அடித்தாச்சு, கம்பி சமீபத்து வாங்கிட்டோம், சிமெண்ட் வாங்கி அடிக்காச்சு. அஸ்திபாரம் தோணின உடனே அந்த பசங்க வந்து கல் எடுக்கக்கூடாது, கல் அஸ்திபாரத்துக்கு உடச்சி போட்டிருக்கோம் ஒரு இடத்துல. அது இவனுடைய லேண்டு, அந்த கல் இருந்த இடமும் இவனுடைய லேண்டு தான், எல்லாமே இவனுக்கு சொந்தமான இடம். அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீ எடுக்கக்கூடாது, எங்கிட்ட கேட்டா செஞ்சேன். அதனால் முந்தா நாள் வந்து ஊர் மீட்டிங் நடந்துச்சு, உன்னை ஃபைன் பண்ணுறோம் சொன்னாங்க. எவ்வளோடான்னு 50 ரூபா, வெறும் 50 ரூபா. சரி நான் கொடுத்துறேன்னு சொன்னான். இதை கொடுத்துறேன்னு சொன்னோடனே, அப்போ நீ போன தடவை நீ உழுத ஃபெஸ்டிவல் இது அதை திருவிழா அன்னைக்கு நீ உழுதுட்ட, அதனால் அதுக்கும் ஃபைன் பண்ணணும். சரி அதுக்கு எவ்வளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். உன்ன நீ அதையும் கொடுத்துறேன்னு சொன்னோடனே, நீ அதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ண அப்படின்ற உன்னை இவன் சொல்லிட்டேன், நீ வம்பு பண்ணுற, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வம்பு பண்ணுறீங்க, நான் ஒரு பைசாவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆரையிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கிட்டு வருவேன், நான் கல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆரையிட்ட கையெழுத்து வாங்கினாலும் நாங்கள் உன்னை எடுக்க விட மாட்டோம் சொல்லியிருக்கேன், அது அப்புறமா பார்த்துக்கலாம். அதனால் இப்போ நான் ஆண்டுட்டு ஆண்டுறேன், இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செய்ய அனுமதிச்சிருக்கிறீங்க, தொடர்ந்து செய்யணும். ஆனால் யோசித்து பார்க்கும் ஆண்டு ஏதோ நன்மைக்கு எதுவாக தான் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அஸ்திபாரம் தோண்டியாச்சு, அஸ்திபாரத்திலிருந்தே ஒருவேளை ஏதோ ஒரு நன்மைக்காக தான் ஆண்டு இந்த தடைகளெல்லாம் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏதோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, நமக்கு விளங்கலை சில நேரத்தில் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இங்கே பவுல் சொல்லு எப்படி எழுதுறா பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், அறிய வேண்டும் நாம். சரி சரி, 29வது வசனத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த பகுதியை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவனே அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்ம எல்லாம் எதற்காக முன்குறித்தாராம்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு எதற்காக முன்குறித்தார்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு. ஒத்த பிள்ளையா இருக்கிறார் அவர், ஆனால் நிறைய பிள்ளைகளில் மூத்தவர் அவர் இருக்கிறதுக்காக யாரை முன்குறித்தார்? நம்மையும் இருக்கார். நான் ஆக்சுவலாக கலோக்கியலாக சொல்கிறேன் சரியா, அதாவது சாதாரண வார்த்தையில் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம யாருக்கு உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய மூத்த சகோதரன் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம அவரோடு கூட உடன் சகோதரர், அவரோடு கூட சமமாக இருப்பதற்காக, அல்லது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்காக, அவருடைய சகோதரராக நாம் இருப்பதற்காக. அதனால தான் நம்மை குப்பையிலே பிசாசை போல் மாறிப்போன நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்ம என்ன பண்ணிட்டார்? தெரிந்து கொண்டார். அது ஒரு முக்கியமான காவருக்கு அவரோடு கொண்டு நாம் இருக்கும்படியாக சரியா முன்னறிந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 29வது வசனத்தில் எவர்களை தேவன் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார்னு சொல்லியிருக்கு சரியா. 29வது கடைசியில் முன்குறித்தார், முன்னறிந்தார், முன்குறித்தார். அந்த வசனத்தை வார்த்தைகளை கவனிச்சுங்க, தெரியாதவங்களுக்காக நான் விளக்க சொல்கிறேன்.
முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எத்தனை வார்த்தைகள் வர பாருங்களேன். முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்கள் ஆக்கினார், மகிமைப்படுத்தியும் இருக்க, எல்லாமே முடிந்த காரியமாய் சொல்லப்பட்டிருக்கு. இனிமேல் நடக்க போகிற காரியம் அல்ல, எல்லாமே நடந்து முடிந்த காரியமாகவே வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுது. முன்ன அறிந்தார்னு சொன்னால் தேவனுக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உண்மையான அதனுடைய பதம் வந்து அவர் முன்பு நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார், எவர்கள் மேலே அவர்களை அன்பு எவர்கள் மேலே அவர் அன்பு கூர்ந்தார், அவர்களை குறித்தார். குறித்தார்னு சொன்னால் நீ நீ நீன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அப்படியே சூஸ் பண்ணுறார், குறித்தார். சரியா, எலெக்ஷன், அதான் எலெக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, தெரிந்தெடுத்தா. சரியா, எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தார். எப்பொழுது அழைத்தார்? நாம் இந்த பூமியில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அறிந்தார்? அது முன்பு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிய வந்தது எப்போ? அவர் அழைச்ச பின்னாடி தான். ஆனால் அதான் எரேமியாட்ட சொல்லும்பொழுது, என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், அழைத்தேன், நான் நியமித்தேன்ட்டே சொல்கிறார் அவர். இப்போ நமக்கு வந்து எப்போ தெரியும்னா இப்போ தான் தெரியும், இன்னும் கூட முழுமையாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோன்னு சொன்னால் ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு காரியம் கிடையாது. ஏதோ அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்க, நம்ம போனோம், மாறிவிட்டோம் அப்படின்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் நம்ம வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம என்ன பண்ணிட்டார், தெரிந்து கொண்டார் அவர். உலக தோற்றத்துக்கு முன்பே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிவார். நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார், நம்மை அப்பொழுதே அவர் குறித்து விட்டார், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி. எப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து சுவிசேஷத்தை கேட்டோமோ அப்போ என்ன சொல்கிறார், என்னிடத்திலே வா என்று சொல்லி அழைத்து விட்டார். சரி, புரியுதா? அந்த அப்போ தேவன் அன்பு கூர்ந்தார், அதனாலே குறித்தார், ஏற்ற காலத்தில் நம்மை அழைத்தார். அதுக்கப்புறம் முப்பதாம் வசனம், எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கினார். பாவத்திலே கெட்டு போன நம்மை, நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம என்ன ஆக்கினார், நீதிமான் ஆக்கினார். சரியா, பரிசுத்தமாக நம்மை மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பொருள் அது இன்னும் நடக்கலை நம்முடைய பார்வையில், ஆனால் அவருடைய பார்வையில் அது என்னவே ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம். அப்போ மகிமைப்படுத்துறதுனா என்ன? எப்படி உங்களையும் என்னை மகிமைப்படுத்த போகிறார்? அந்த கான்டெக்ஸ்ட்லேயே சொல்லுங்களேன். அவருடைய குமாரனோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறார், நிறுத்த போகிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு அவரோடு கூட நாம் நிற்க போகிறோம். உலகம் ஆச்சரியப்படுங்க, அன்னைக்கு இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி உலகத்தால் அதை புரிஞ்சிக்கிடவே முடியாது. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த தேவனுடைய அழைப்பை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்து தள்ளுகிறார்களோ அவங்க அன்றைக்கு பயங்கரமாக வேதனைப்பட வேண்டியது இருக்கும். தேவன் இவ்வளோ மகத்துவமான காரியத்துக்காக என்னை அழைத்தாரே, நான் வேணான்னு சொல்லிட்டேனே, வெறும் இந்த குடியை விட முடியாதனால ஏசாமி வேணாம், சினிமா பார்க்கணும் நான் போய் அதனால யார் வேணாம், ஏசாமி வேணாம், இந்த கேவலமான அற்பமான அற்பமான சில காரியங்களுக்காக யாரை வேணாம் சொல்லிடுறாங்க, ஏசாமி வேணாம் சொல்கிறாங்க. ஜாதியின் அடிப்படையில் ஏசாமி வேணாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம், பரிதாபமான ஒரு காரியம். அன்றைக்கு அவங்கெல்லாம் ரொம்ப கண்ணீர் விட வேண்டியது வரும், வேதனைப்படுவாங்க. சரியா, இப்போ தேவன் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரியா, 31 வசனம், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், இப்படிதாங்க 31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார், யாருமே நம்ம நம்மளோட இருக்கிறது யார், நம்ம பக்கம், நம்ம சைடு அப்படி தானே சொல்லுவோம். நீ யார் சைடுறா அப்படி ஃப்ரெண்ட்ஸு இல்லை, சாதாரணமாக யார் சைடு தான் சேருவோம், நாங்களாம் ஸ்ட்ராங் சைடாக சேரும். சில டீம் பிரிக்கிறப்ப விளையாடுறப்ப டீம் பிரிப்போம் இல்லையா, சிலவனை வந்து நான் இங்கிட்டு தான் போவேன்னு பொம்பு பிடிப்பாங்க, ஏன்னா அந்த பக்கம் ஸ்ட்ராங் சைடு. இங்கே சார் பவுல் சொல்லுகிறா, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார். சரியா, தேவன் நம் பட்சத்தில், நம்ம தேவன் பட்சத்துமாக இருக்கிறோம், அவர் நம்ம பக்கம் இருக்கிறார்,
ஆனால் இந்த உலகத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை இந்த உலகம் நம்மை கொன்றாலும் நம்ம சரீரத்தை தான் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும். நம்மை தேவனை விட்டு பிரிக்கவே முடியாது. அதான் கீழே அவர் சொல்ல வரேன். நம்மை தேவனை விட்டு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ சொல்லுகிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 32 தம்முடைய குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதை எப்படி? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். சில சொல்கிறாங்க, நீ ஏசாமிட்டு போனாலும் உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ ஏசாமிட்டு போனால் நல்லது கெட்டதுக்கு உன் வீட்டுக்கு வரமாட்டோம், நெருப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. இப்போ தீப்பெட்டி வந்ததுனால சில ட்ரைபர் ஏரியாலே அப்படி சொல்ல முடியல. ஆனால் அந்த நாட்களில் அது பெரிய பயம். அவங்கெல்லாம் ஆண்டுக்குள்ள வந்த நேரத்தில் அப்போல்லாம் எங்கள் கையில் தீப்பெட்டி இருக்கும், ஆனால் அவங்க கையில் தீப்பெட்டி இருக்காது. அப்போ இங்கே நெருப்பு அணைஞ்சிச்சுன்னா பக்கத்து வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க, அங்கே அணைஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்க நெருப்பு உருவாக்கணும், அது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ நெருப்பு வாங்கிறது அன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, நீ ஏசம்னா நல்லது கெட்டது வர மாட்டோம், நெருப்பு கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம், பயமுறுத்து. இந்த உலகம் எப்படியோ பயமுறுத்து. இன்றைக்கி நமக்கு பாருங்களேன், ஏசாமிட்ட வந்துட்டா சொந்தக்காரங்க நம்ம கை விட்டுருவாங்க, நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கும் அப்படிலாம் பயம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லுகிறா, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு தீப்பெட்டி கிடைக்காதா நமக்கு ஆண்டு கொடுக்க மாட்டாரா? தண்ணி கிடைக்காதா கொடுக்க மாட்டாரா ஆண்டவர்? அந்த அந்த கொஞ்ச காலம் சில பாடுகள் இருக்கலாம், ஆனால் தேவன் அதெல்லாம் என்ன பண்ணுவார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார், பெரிய நன்மையாக அதை மாற்றுவார். அதை நம்ம நம்பணும். அதான் அங்கே நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லுகிறார். அப்போ அதனால் நாம் பயப்பட வேண்டிய தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இப்போ எதிராக இருந்து நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்கள் என்று சொன்னால், தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்துட்டார், வேறு எதை கொடுக்க முடியாது அவரால். அவர் எதையும் நமக்காக செய்ய முடியும் அவரால். அதை நம்ம நம்ப வேண்டும். அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம அவருக்காக வாழ முடியும். 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். நம்ம யாரை குற்றம் சாட்ட முடியும்? பிசாசு நம்ம குற்றம் சாட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. யார் நம்மை நீதிமானாக்கினது? தேவன் நம்மை நீதிமானாக்கிறார். குற்றம் சாட்டுறது ஒன்று. 34 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவன் வளர்ந்த பரிசுத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினிக்குள்ளாக நம்மை தீர்க்க முடியுமா? இப்போ நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டீங்க, உங்களை நரகத்துக்கு பிசாசாலை கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. ஏன் கொண்டு போக முடியாது? அவர் தான் நமக்காக மரித்தவர், அவர் தான் உயிரோடு கூட எழுந்தவர், அவர் தான் தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் தான். செல்லத்தில் நம்ம செய்யக்கூடாது செஞ்சுட்டு நம்ம மனசு என்ன சொல்லும்? எத்தனை தடவை தான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? இப்போ நம்ம பேசாமல் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், யார் நமக்காக வேண்டுதல் செய்கிறது? நமக்காக பரிந்து பேசுறது யார்? அவரே பரிந்து பேசுகிறார். இந்த வார்த்தையை ஏங்குகிறது உள்ளம், வார்த்தையில் வார்த்தை வரமாட்டது, மனசு ஒத்துக்கிட மாட்டது. நமக்காக ஒருவர் என்ன பண்ணுகிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் நம்மை, அதாவது நம்மை குற்றம் சாட்டவும் முடியாது, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் முடியாது, அதோடு கூட நமக்கு விரோதமாய் ஒருவனும் இருக்கவும் முடியாது. என்ன சொன்னால் தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிற, அவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால ஒருவனும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. 35 வந்து சங்கீதம் 44:22 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து எழுதுகிறார். வாசிக்கிறேன், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் மாடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். சரியா, செல்லத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை. சரியா, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். சாகிறதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில ஒரு சில காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இந்த உலகம் என்ன பண்ணிச்சு, நடத்தியது. அப்படியே நேரிட்டாலும், 35 கடைசியில் தான் எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்,
வாசிக்கலாமா 36 அப்படியே வாசம் முடிச்சிடலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இந்த உலகத்தினுடைய பாடுகள், உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம் மோசம், பட்டயம், ஒருவேளை இதெல்லாம் வந்து பவுல் அனுபவித்திருக்கிறார். சரியா? பவுல் எப்படி தான் மரித்தார்? பட்டயத்தினால் வெட்டப்பட்டார், தலை சிற சேதம் பண்ணப்பட்டது. அப்போ அவர் எத்தனையோ முறை செத்து போனார்லாம் நினச்சாங்க, கடைசேதத்தில் செத்து போனார், அல்லது அவர் அடித்து கொலை செத்து போனார் சொல்லி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை அப்படி தான், அதை வச்சு தான் எழுதுகிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ பட்டயமோ. ஆண்டிருக்கா என்றைக்கா பசியாக இருந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம சூழ்நிலையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஊழியத்துக்கு போய்ட்டு கொஞ்சம் பசியாக வந்திருக்கலாம் வீடு வந்து சேர்ற வரைக்கும், அதான் ஜாஸ்தி போனால். மிச்சபடி ஆண்டிற்காக பசியாக இருந்தாலாம் ஒன்றும் கிடையாது. பட்டினியாக கிடந்திருக்கோமா? இது சொல்கிறது பாருங்களேன், உபத்திரவம் வியாகுலம், உபத்திரத்தோடு அதிகமானதான் வியாகுலம், அப்படியே உடைஞ்சு போகிற சொல்லும். துன்பம் பசி நிர்வாணம் நாசம் மோசம் பட்டயம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இதெல்லாம் ஏற்பட்டாலும் முடிவு என்ன தான் நமக்கு? ஜெயம். சரி, அதுதான் அற்புதமான ஒரு காரியம். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அதுக்குள்ளே நம்ம போக முடியும்னா அதனுடைய முடிவு வந்து வெற்றி என்பதை நம்ம நம்பினா தான் போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். சரியா? அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. தேவன் அவ்வளவா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறான், இந்த காரியம் நம்மை பிரிக்கவே முடியாது. சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கணும், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சரியா? யார் நம்மை குற்றம் சாட்ட முடியும்? ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியும். யார் நம்மை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியும்? முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு யாராவது பிரிக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை மனிதர்களாலும் முடியாது, இந்த உலகத்தின் பாடுகளும் நம்மை பிரிக்க முடியாது. எதுவானாலும் தேவனுடைய அன்பை விட்டு, கர்த்தராய கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த அன்பை நாம் உணர்ந்து நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். சரி, அன்பு நம்ம இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் எப்பயுமே மாறி போகிற அன்பு தான். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட சில நேரத்தில் அப்படியே மாறி போயிடும், ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு பொழுதும் மாறுகிறதில்லை. அவர் நம்மை மறந்து விடுகிறவரா? மறந்து விடுகிறவர் அல்ல. அவருடைய அன்பு எப்பொழுதா மாறி போகுமா? ஒரு பொழுதும் மாறி போகாது. அவருடைய அன்பை விட்டு நாம் ஒருவனும் பிரிக்கவே முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாமே ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் அவருக்கு சொந்தம், அதனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ அந்த ஆவியானருக்கு நாம் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படி அந்த ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் இந்த தெய்வம் நம்ம வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது என்னமோ ரொம்ப சீப்பானது கிடையாது, அது ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று. இந்த உலகத்தில் விலை கொடுத்து நாம் ஒருவனும் வாங்கவே முடியும். அவ்வளோ மகத்துவமான ரட்சிப்பை தெய்வம் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் பவுல் அங்கே எழுதி கொண்டே வருது. அதை நாம் புரிந்து அதில் நாம் மகிழ்ந்து கழி கூற வேண்டும். அதற்காக நாம் வாழ வேண்டும். தெய்வம் தாம் இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபசியோ கண்களை மூடலாம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கலாம். நேசிக்கு நல்ல ஆண்டு வரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னுடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு மகத்துவமான
ஆசீர்வாதத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தின் அச்சாரமாக உடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். முத்திரையாக அவரை எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு சொந்தம் என்பது மட்டுமல்ல, எங்களை நீ சேர்த்து கொள்ளப் போகிறீர் என்றும், அன்று எதற்காக நீ சேர்த்து கொள்ளப் போகிறீர், நீ சேர்த்து கொள்ளும் பொழுது எவ்வளோ மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்கு உண்டு என்பதையும் இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே கூட நாங்கள் வாழும் பொழுதும் ஆண்டவரே, நீ எவ்வளவா எங்களை திட்டத்தோடு கூட தீர்மானத்தோடு கூட அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை நாங்கள் உணர்ந்து உம்மிடத்தில் அன்பு கூறவும், இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் உமக்காய் நம்பிக்கையோடு கூட வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கட்டும். நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் உறவாட, உண்மையிலே நாங்கள் அன்பு கூற, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பு ஒருபொழுதும் மாறாதது என்பதை நாங்கள் உணர, அது மாத்திரமல்ல உம்முடைய அன்பை விட்டு ஒருவனும் எங்களை பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது என்பதை உணர கிருபை தான். இந்த வார்த்தைகளுக்கு அனுசரிக்கிறோம். அந்த தேவன் பிள்ளையில் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென்.